ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ட்ரைவ்லேருந்து சாரா. பூமிக்கு மழை மூலியமாக தான் தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணி உப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே தண்ணி தான் கடலுக்கும் போகுது. அப்புறம் எப்படி கடல் தண்ணி மட்டும் உப்பாக இருக்குதுன்னு யோசிக்காத ஆளே இருக்க மாட்டோம். ஏன் கடல் தண்ணி உப்பாக இருக்குது? வாங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து மழையாக வர தண்ணி பூமியை சேர்றதுக்கு முன்னாடி காற்று மண்டலம், அதாவது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற அமிலத்தன்மையோடு கலந்து அப்புறம் தான் பூமிக்கு வந்து சேருது. அந்த தண்ணி பாறைகளில் விழுகிறப்போ அதில் உள்ள அமிலத்தன்மை அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும். அந்த பாறையை கடந்து வர்ற தண்ணி ஆறு மூலியமாக கடலுக்கு போய் சேரும். சரி, ஒரே தண்ணி தானே ஆற்றுலேயும் கடல்லையும் இருக்குது, அப்புறம் ஏன் ஆற்று தண்ணி உப்பு கரிக்கலை, கடல் தண்ணி மட்டும் உப்பாக இருக்குதுன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஆற்று தண்ணிக்கு வருவோம். ஏன் ஆற்று தண்ணியில் உப்பு இல்லைன்னா, ஆறு எப்போ ஒரே இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் உப்பு தேங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உப்பு ஆற்றுல தங்காது. இந்த உப்பு கலந்த தண்ணி கடலை போய் சேரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் கலக்கிற தண்ணியில் இருக்கிற உப்பு அப்படியே கீழே தங்கிடும். கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாகிறப்போ, அதாவது இவாப்ரேஷனில், தண்ணி மட்டும்தான் இவாப்ரேட் ஆகும், உப்பு எல்லாமே கீழே செடிமெண்ட் ஆயிரும். இப்படி பல வருஷமாக இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறனால கடலில் நிறைய உப்பு கீழே தங்கி கடல் தண்ணியை ரொம்ப உப்பு கரிக்க செய்யுது. இந்த இயற்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிற வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? கடலில் தேங்கி இருக்கிற உப்பு மாதிரி நம்ம மற்றவங்க மேலே உள்ள கோபம், வெறுப்பு, பொறாமை அதெல்லாம் நம்ம மனசில் தேங்க விடாமல் ஆறு மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு அன்பை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கோலை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். Never settle, keep running. Next video, இன்னொரு ஃபேக்ட் மற்றும் லைஃப் லெசனோட மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sarah.